வணக்கம். நான் உங்கள் பிரேமா சரவணன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எதிலும் தேங்கி நிற்காதீர்கள். தேக்கம், அதாவது வந்து எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, அதில் வந்து தேங்கி நின்றுடக்கூடாது. பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை இன்பமான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை பயமாக இருந்தாலும் சரி, எந்த உணர்வுகளிலும் தேங்கி நாம் நின்றுடக்கூடாது. ஒரு ஆறு வந்து எப்படி இப்போ வந்து பிரவாகமாக ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி மனசில் ஏற்படுற எல்லா உணர்வுகளுமே நம்ம வந்து பிரவாகமாக ஓட விட்டுறணும். அந்த தேக்கம் தேங்கி தண்ணி நின்றுச்சுன்னா, அது எப்படி ஒரு இடத்த தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல பாசம் பிடிச்சிக்கிதோ, அந்த மாதிரி மனசில் வந்து நீங்கள் எந்த உணர்வையும் தேக்கி பிடிச்சி நிறுத்தி வச்சிங்கன்னா, அதனால் வந்து உங்களுக்கு தொந்தரவு தானே தவிர வேறு ஒரு ஃப்ளோவில் நம்ம விடமாட்டோம். அப்போ நம்ம எந்த மனசில் வர எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஃப்ளோவில் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஃப்ளோவில் விட்டிங்கன்னா அது ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் செகண்டு தான், அது போயிடும். ஆனால் நாம் போகிற வர உணர்ச்சியை தான் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து இன்னும் ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாம். அதனால் தயவு செஞ்சு வர உணர்வுகள் எல்லாத்தையுமே ஃப்ளோவில் விட்டுருங்க. அதில் வந்து எந்த உணர்வு இன்ப, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஒரு இன்பமான உணர்வு வருது அப்படின்னாக்கா, நீங்கள் ரொம்ப அப்படியே பரவசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். அப்போ அது வந்து தொடர்ச்சியாக இருக்கா, தொடர்ச்சியாக அதை வந்து எவ்வளோ நேரம் நம்மளுக்கு இருக்குது? ஓகே, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும், நாம் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பரவச நிலையோ ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோ இருக்கும். அப்புறம் நம்ம வந்து நியூட்ரலுக்கு வந்துடுவோம். அப்போ அந்த மகிழ்ச்சியான நிலைக்கு அந்த மனசு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, மறுபடியும் நியூட்ரலுக்கு வந்துடுறோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு பிரச்சனை வருது, வீட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு வந்து மனசு வந்து பாரம் போட்டு அழுத்துது. என்னடா நமக்கும் ஒரு இப்படி பிரச்சனை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும், ஏன் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ வெளியில் பிரச்சனை வரும்போது மனசு வந்து பாதிக்குது. பாதிக்கும் போது நம்மளுக்கு கவலை வருது அப்படின்னா, சரி ஓகே கவலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரவாகம் ஒரு செகண்டில் அந்த கவலை இருக்கும், அதை வந்து பிரவாகத்தில் விட்டுட்டிங்கன்னா அது வந்து போயிடும். ஆனால் நாம் வந்து போக வேண்டிய பிரவாகத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு கவலை வந்துருச்சே, நான் இதை எப்படி சரி பண்ணுறது, நான் அதை எப்படி சரி பண்ணுறது போட்டு நம்ம அதை அப்படியே கலக்கிக்கிட்டே குழப்பிக்கிட்டே போட்டு குழப்பி, நம்மளால் அந்த அதுக்குள்ளே நம்ம மனசையே தான் பார்த்துட்டுமே தவிர, நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம வீட்டில் செய்கிற வேலையை டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நீங்கள் காலைல எழுந்துச்சுனே சமையல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பிரச்சனை வந்து திங்கிங் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படி ஓடுது, இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஓடிட்டே இருக்கும்போது உங்கள் கை தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குமே தவிர உங்கள் மனசு அங்கே இருக்காது, அந்த வேலையில் வந்து உங்கள் கவனம் இருக்காது. அப்போது என்னென்னா, ரெகுலராக நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் சொதப்போம், எல்லாம் மிஸ்டேக் ஆகும், சரியாக வராது, நிறையா வேலையில் மறந்துடுவீங்க. அப்போது என்னென்னா, உங்களுடைய கவனம் வந்து அந்த வேலையில் இல்லை. அப்போது உங்களுடைய முழு கவனம் எங்கே வச்சுருக்கீங்க? அந்த மனசுக்குள்ளே அந்த பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, மனசில் வந்து ஒரு கவலைகள் வருது. அப்போது அதுக்கான நம்ம சூழ்நிலைகள் என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உட்காந்து யோசிங்க. அதுக்கு யோசிச்சு எதுக்கு சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன செஞ்சால் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கணுமே தவிர, நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை போட்டு வருத்திக்கூடாது. ஏன்னா இப்போ மனசில் ஒரு கவலையோ இப்போ ஒரு பயமோ வந்துச்சுன்னா, டக்குன்னு இப்போ வந்து அதுக்கான ரசாயனங்கள் வந்து நம்ம உடலை சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பயம் வருது அப்படின்னா அதுக்கான ரசாயனங்கள் வந்து நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பித்து அதை வந்து நம்ம உடம்பையே வந்து சேதப்படுத்திடும். இப்போ நம்ம ஒரு தடவை அந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு தடவை நம்மளுக்கு ஏதோ ஒரு கோவம் வந்துருச்சு, ஆனால் அந்த கோவத்தை நம்ம வந்து திருப்பி திருப்பி நினைக்கும் போதெல்லாம் புதுசாக மறுபடியும் அதே மாதிரி கோவத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடையுமே அந்த ரசாயனங்கள் உள்ளே சுரந்துக்கிட்டே இருக்குது, புதுசாகவே சுரந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது எவ்வளோ உடம்பு டேமேஜ் பண்ணும் நல்லா கவனிங்க. அப்போ நாம்ளே தான் அதை ரீபில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் தவிர, அது வந்த செகண்ட் அடுத்த செகண்ட் அந்த கோவம் போயிடும். அந்த சுச்சுவேஷன் இப்போ ஒரு செகண்டு இந்த சூழ்நிலை நடக்குது, அவங்க பண்ணுற நம்மளுக்கு பிடிக்கல, சட்டாக நம்மளுக்கு ஒரு கோவம் வருது. இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வந்து ஒரு கல் அப்படி டக்குன்னு தூக்கி போடுறீங்க,
போட்ட அடுத்த செகண்ட் வந்து வேவ்ஸ் வருது, அப்படியே அலை அலையா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல வந்து அந்த கல் உள்ள போயிடும், அந்த வந்து வேவ்ஸ் வந்து தானா அப்படியே அடங்கி மறுபடியும் சமநிலைக்கு வந்துடும். அதுதான் வந்து இயற்கை. நம்மளுடைய மனசுமே அந்த மாதிரி இயற்கையாக தான் இருக்குது. ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு ஒரு கல் உழுவுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது, விழுந்தோடனே நம்ம மனசுக்கு வந்து பிரச்சனை கவலை வருது. அப்போ என்ன ஆகும், அந்த கவலை வந்து ஒரு செகண்டில் அந்த உணர்வு தோன்றி அது தானாகவே விட்டுட்டீங்க அப்படின்னா தானாகவே அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக அப்படியே வந்து வந்து மனசு வந்து நிதானத்துக்கு வந்துடும். ஆனால் அந்த கவலை இப்போ வெளியில் இருக்க தான் செய்யுது, வெளியில் அந்த கவலை இன்னும் முடியல, அந்த கவலை இருக்குது, கண்டினியூவாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனசில் அந்த எண்ணம் வந்தோடனே ஓ நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வெளியில் இருக்குது, நாம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் உங்கள் கவனத்தை வந்து வெளியில் திருப்பிடுங்க. மறுபடியும் நாமளே திருப்பி திருப்பி இந்த கவலை நம்மளுக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு நாம் திருப்பி திருப்பி கல்லை போட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம மனசில் அந்த அடங்கவே விட மாட்டோம். நம்ம திருப்பி திருப்பி கல்லை போட்டு நம்ம வந்து நம்ம அலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது என்றைக்கு அடங்குறது, அது இப்போதைக்கு அந்த அலை அடங்காது. அது பட் நாம் திருப்பி திருப்பி கல்லை போட்டு நமக்கு நாமளே வருத்திக்கிறோம். வெளியிலேருந்து வர்றது ஒரு செகண்டு தான், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு கல் உளுந்துருச்சே தண்ணியில், அந்த ஒரு கல் உளுந்துருச்சே அப்படின்ட்டு திருப்பி திருப்பி அதே ஞாபகத்தில் அந்த மாதிரி கல்லை தொலை தொழில் நாமளே போட்டு 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 அந்த பிரச்சனையை வந்து கல்லை திருப்பி திருப்பி நமக்கு நாமே சோதனை பண்ணிக்கிறோம், நமக்கு நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். அதனால் நமக்கு நாமே கஷ்டப்படுத்திக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு எந்த இதாக இருந்தாலும் அரை வினாடியில் பிரவாகமாக அந்த உணர்வுகளை விட்டுருங்க, அது போயிடும். வெளியில் நம்ம என்ன செய்யலாமோ அதை செஞ்சுக்கலாம். அதை திருப்பி திருப்பி நம்மளை நாமளே வருத்திக்க வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி.